எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிகி தமிழா. இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹானர் 8X-ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஹானர் 8X-ஓட அன்பாக்சிங் பண்ணிட்டோம், பேட்டரி ரிவ்யூ பண்ண போகிறோம், கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோக்குள்ள போதும்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருனால நான் வந்து ப்ரைமரி ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ணது வந்து ஹானர் 8X தான். அதே சமயத்தில் ரெண்டாவது விஷயம் வந்து இது வந்து ஒரு ரீட்டைல் யூனிட், அதாவது நானும் அமேசான்லேருந்து உங்களை மாதிரி தான் காசு கொடுத்து வாங்கினேன். ஸோ நமக்கு வந்து எந்த விதமான ரிவ்யூ யூனிட்டும் கிடைக்கல. இப்போ வந்து நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ எப்பயும் மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பில்டை பற்றியே பேசலாம். ஸோ பில்ட் வந்து ரியல்மி 2 ப்ரோ கூட சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து பில்டில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்க, பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து ஹானர் வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல, அவங்க வந்து சூப்பரான சூப்பரான கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இருந்தாலும் ஆனால் பில்ட் வந்து செம ப்ரீமியமாக இருக்குது. ஒரு 30,000 ருபீஸில் கொடுக்குற ஒரு பில்ட் வந்து அவங்க 15,000 ருபீஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய தம்சம். ஸோ பில்டை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பார்த்தாலும் ஒரு ப்ரீமியமான பில்ட் வந்து கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் ஒரு நல்ல கேஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கேஸ் தேவை. ஸோ கிளாஸ் என்ன கிளாஸ் ஆனாலும் கீழே போட்டால் உடைய தான் செய்யும், அதனால் அவங்க வந்து அதுக்கு ஒரு கேஸும் தராங்க. ஸோ அந்த கேஸ் கூட ஒரு சூப்பீரியரான குவாலிட்டியான கேஸ் தராங்க. ஸோ பில்ட் அண்ட் கேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் தரணும். ஸோ ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபோன் வந்து ஒன் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருக்கிறதால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 ஹேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நீங்கள் 2 ஹேண்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் ஹானருக்கு எது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சின். ஸோ சின் வந்து இப்போ வர சின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோனுக்கு வந்து சின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஃபோன் கீழே வந்து, ஆனால் ஹானர் 8X வந்து அந்த சின் கூட ரொம்ப சூப்பராக ஸ்லிம்மாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. 91% ஆஃப் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து அங்கே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் அது பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ப்ளஸ் அந்த அவ்வளோ நல்ல சின்ன சின்ன வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஹானருக்கு ஒரு பெரிய தம்சம். ஸோ பில்டில் மட்டும் 10 out of 10 வந்து நான் கொடுப்பேன். ஆனால் பில்டை பற்றி பேசும்போது நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து கொரில்லா கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹானர் எந்த விதமான சொல்ல. ஸோ அவங்க சொல்லனா கண்டிப்பாக கொரில்லா கிளாஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ நமக்கு வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே வந்து ஒரு 91% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கொடுத்தது வந்து ஒரு IPS LCD பேனல் தான். ஸோ 6.5 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, IPS LCD தான். ஸோ வியூங்க ரொம்ப நல்லா தான் இருக்குது, கலர் ரீப்ரொடக்ஷனும் நல்லா தான் இருக்குது, சன்லைட் விசிபிலிட்டி கூட சூப்பராக இருக்குது, ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரும் நல்லா வேலை செய்யுது. ஸோ டிஸ்பிளேல கூட எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும், நான் வந்து டிஸ்பிளே பார்க்கும்போது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ டிஸ்பிளேக்கும் கண்டிப்பாக ஹானருக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ்அப் தான். டிஸ்பிளே கூட அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா L1 DRM சப்போர்ட். ஸோ L1 DRM சப்போர்ட் வந்து நாங்கள் கம்பாரிசன் வீடியோவில் ரியல்மிக்கும் இல்லை ஹானருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மை என்னன்னா அந்த கரெக்ஷன் வந்து ஹானருக்கு வந்து L1 DRM சப்போர்ட் வந்து இருந்துச்சு, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா HD ஸ்ட்ரீமிங் வந்து அதால் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு விசாரிச்சதில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக ஹானரில் வந்து சப்போர்ட் கொடுக்கல, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹானர் வந்து அதுவும் பேசிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் பிரைமில் வந்து நீங்கள் வந்து HD ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ இனிமேல் வாங்க போகிற எல்லா ஃபோன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் இப்போ ஹானர் 8X ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து கூட சீக்கிரம் ஒரு அப்டேட் வரும். ஸோ அந்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து HD ஸ்ட்ரீமிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ 15,000 ருபீஸ்க்குள்ள எல்லா L1 DRM சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது, கண்டிப்பாக பெரிய தம்ஸ்அப். ஸோ பில்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளேவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் L1 DRM சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து ஹானர் வந்து கொடுக்குறாங்க, கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸும் நீங்கள் அப்புறம் அமேசான் பிரைம் இந்த மாதிரி பெய்ட் வீடியோ சர்வீஸஸும் நீங்கள் 1080p வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இது வந்து எந்த MI ஃபோன்லையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி ஃபோன்ஸ்லாம் உங்களால் வந்து 15,000 ருபீஸ்க்குள்ள சத்தியமாக ப்ளே பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் குவாலிட்டி அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸ்பீக்கர் கால்ஸ் கூட கிளியராக தான் இருந்துச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு தெரியல. செல்லர் ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செல்லர் ரிசப்ஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு ஓகேவாக இருந்துச்சு செல்லர் ரிசப்ஷன். உங்களுக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு தெரியும் சிக்னல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 பாயிண்ட் இல்லாட்டி 2 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு.
அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து நல்லா தான் இருந்துச்சான்னா, நான் என்ன ஃபீல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் வந்து அதிகமாக சவுண்ட் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி நான் கூட கீக் ரஞ்சித் சார் ரிவ்யூ பார்த்தேன். ரிவ்யூ பார்த்துல அவர் சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஈக்குவலைசர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நானும் ஆக்சுவலி ஈக்குவலைசர் வந்து போய் ட்ரை பண்ண, ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் சொன்னது, ஈக்குவலைசரில் போய் நீங்கள் மாற்றினீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் தெரியுது. ஸோ ஈக்குவலைசரில் போய் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹானர் 8X வந்து உங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் என்ன விதமான ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் ஈக்குவலைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா அவுட் புட் வந்து கொடுக்குது. இல்லாட்டி கூட நல்லா தான் இருக்குது, பட் அதை சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அவுட் புட் வந்து கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைஃபை 2.4G அப்புறம் 5G, ஸோ டுவெல் பேண்ட் வைஃபை வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டில் ப்ளூடூத் 4.2 சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தெரியும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கும், ஃபேஸ் அன்லாக் வந்து ஆக்சுவலி ரொம்ப செக்யூராக தான் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃப்ரண்ட் கேமரா வச்சே செக்யூராக தான் ஃபேஸ் அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக்கும் இதில் வந்து இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் ரெண்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து கலர் ஓஎஸ் இஎம்ஏ கண்ட்ரோல் கம்பேர் பண்ணிங்கன்னா இஎம்ஏ வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுது அப்படின்னு சொன்னோம். ஸோ 4GB ரேம் தான் இருக்குது, நல்லா தான் பண்ணிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில டைம் மட்டும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணிடுச்சு ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 6 ஆப் 7 ஆப் வந்து ஆக்சுவலி மெமரியில் வச்சு, ஸோ அது அதுக்கே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64GB கிடைக்கும், அதில் ரஃபாக பார்த்தீங்கன்னா 54-55GB வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து பிரச்சனையாக இருக்காது, ஏன்னா நீங்கள் வந்து 2 நானோ சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு போனோம்னா சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து கஸ்டம் ரோம்லாம் இந்த ஃபோனில் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் கஸ்டம் ரோம் வந்து போட முடியாது, பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ண முடியாது. ஸோ கேமரா 2 API வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், ஆனால் வந்து சரியாக வேலை செய்யாது, சில ஃபீச்சர்ஸ் ஆகும் சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும், சில டைம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேமரா 2 API ஒர்க் ஆகாது. ஸோ சேஃபாக சொல்லணும்னா உங்களால் பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியாது, கஸ்டம் ரோம் போட முடியாது, அதே சமயத்தில் கேமரா 2 API வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் ரோம் கையாக இருந்துச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இந்த MIUI கலர் ஓஎஸ் இந்த மாதிரி ஓஎஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போயும் சொல்கிறேன், இஎம்ஐ பதிலாக அவங்க வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கலர் ஓஎஸ் இந்த மாதிரி ஓஎஸ் எனக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா MIUI அப்பாற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இஎம்ஐ தான். ஸோ MIUI வந்து எவ்வளோ நல்ல ஒரு கஸ்டம் யூஏ அதே மாதிரி தான் இஎம்ஐ வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூப்பரான கஸ்டம் யூஏ அப்படின்னு சொல்லணும். நான் பார்த்தீங்கன்னா ஹானர் ப்ளே ரிவ்யூ பண்ணும்போது இஎம்ஐ வந்து யூஸ் பண்ணேன், அப்போயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கு நான் வந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த இப்போ திருப்பியும் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு ஹானர் ஃபோன் ஹானர் 8X ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு வந்து அந்த கண்டினியூட்டி அப்படியே இருந்துச்சு, ஹானர் ப்ளேல யூஸ் பண்ணது எல்லாமே அப்படியே ஹானர் 8X ஞாபகம் வந்துச்சு. ஸோ இஎம்ஐ வந்து நீங்கள் ஒரு தடவை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஃபீச்சர் ரிச்சான இஎம்ஐ அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் மீஓயில் வந்து நிறைய பக்ஸ் இருக்கும், ஆனால் இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் பேரலல் ஆப்ஷன் மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து இஎம்ஐயில் இருக்கும். ஸோ இஎம்ஐயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து காத்துறேன், ஏற்கனவே நம்ம வந்து இஎம்ஐ ஃபீச்சர்ஸை பற்றி போட்டிருக்கோம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாக் ஆனட் மாதிரி ஃபாஸ்ட்டாக அப்டேட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த அப்டேட்ஸ் வராது. 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஹானர் வந்து செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு வந்து லேட்டாக தான் அப்டேட் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு வர்ஷன் அப்டேட். ஆனால் இஎம்ஐயை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சீக்கிரமாக வரும், ப்ளஸ் இஎம்ஐ வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் வந்து இஎம்ஐ யூஸ் பண்ணல ஹானர் 8X வாங்குறதா இல்லையான்னு குழப்பத்தினீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக தைரியமாக போய் வாங்குங்க, உங்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்டேட் மட்டும் ஹானர் வந்து கண்டிப்பாக தருவாங்க, ஆனால் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே வந்து ஹானர் ப்ளேக்கு எல்லாத்துக்கும் பேட்டா டெஸ்டிங் வந்து ஆண்ட்ராய்ட் 5 அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபோன்ஸ்க்கு கொடுத்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹானர் 8X வந்து கூடி சீக்கிரம் ஆண்ட்ராய்ட் 5 அப்டேட் வந்து வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகும். அடுத்தது போனீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து 3750mAh பேட்டரி இருக்குது, ப்ளஸ் இதில் வந்து எந்த விதமான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பாக்ஸில் கொடுத்தது ஒரு 5V 2A சார்ஜர், அந்த சார்ஜரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி என்ன ஒரு பக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து பேட்டரி டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு 3.5 hours கிட்ட சார்ஜ் ஆச்சு. நிறைய பேர் சொன்னாங்க அதே சார்ஜர் யூஸ் பண்ணி அவங்க வந்து 2.5 hours சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு இடத்துல வந்து சார்ஜ் போட்டு பார்த்தேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.5 hours ஆச்சு. அதே இடத்துல ஒன் ப்ளஸோட டேஷ் சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு பண்ணேன். ஸோ
கண்டிப்பாக அந்த டேஷ் சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே சமயத்தில் வேறு ஏதாச்சும் சார்ஜிங் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஹானர் எட்டக்ஸ் வந்து 2.5 hours எனக்கும் சார்ஜ் ஆச்சு. ஸோ என் சார்ஜர் பிரச்சனையாக என்ன அப்படின்னு தெரியல, ஆனால் சில டைம் வந்து அதே சார்ஜரில் ஃபாஸ்ட்டாக கூட சார்ஜ் ஆகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹானர் எட்டக்ஸ் ஒரு சின்ன பக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து சாஃப்ட்வேர் மூலியமாக அவங்க வந்து கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆவரேஜாக சொல்லணும் உங்களுக்கு வந்து 2.5 hours வந்து 2 hours 45 minutes உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடும். சில டைம் என்ன மாதிரி பேட் லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் 3.5 hours வரும் ஆகும். ஸோ நீங்கள் 3.5 hours ஆனால் கூட நீங்கள் வந்து நைட் சார்ஜ் போட்டு காலையில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து வர்த்தான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்கும். உங்களுக்கு 8 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அசால்ட்டாக தட்டுது அப்படின்னு சொல்லணும். ஸோ 3750 mAh பேட்டரிக்கு 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ 5000 mAh பேட்டரி இருக்குது, அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறும் ஒரு 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் போச்சு. இல்லை 3750 mAh நமக்கு 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெவி யூஸராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் தாங்கும், லைட் யூஸராக இருந்தால் 2 நாள் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தாங்கும். ஸோ பேட்டரியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய தம்ஸ்அப். இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது 100 out of 100 marks கொடுத்துருக்கலாம். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தாலும் ஒரு 9 out of 10 அப்படின்னு சொல்லி நம்ம சேஃபாக சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமிங். ஸோ கேமிங்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு நீங்கள் பப்ஜி ஆஸ்ஃபால்ட்டாக ஆடினீங்கன்னா உங்களால் ஹானர் பிளேயில் ஆடுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் கிராஃபிக் செட்டிங்ஸ் ஆட முடியாது, மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் மட்டும்தான் உங்களால் வந்து ஆட முடியும். அது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கூட நிறைய பேர் சொன்னீங்க 6 Snapdragon 660 நமக்கு வந்து இந்த 710 ப்ராசஸர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஜிபியூவில் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. தியரட்டிக்கலி பார்த்தீங்கன்னா ஜிபியூவில் வந்து கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்தேன், சைட் டு சைடு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் ரெண்டுத்துலையும் பப்ஜி வந்து மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் தான் நடிச்சு, ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு லேகும் நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ பப்ஜி பிளேயர்ஸ் வந்து 15,000 rupees நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம், எந்த விதமான ஒரு லேகும் இல்லை, பப்ஜி வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அழகாக விளாடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ஜி விளையாட கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நமக்கு வந்து பின்னாடி வந்து கிளாஸ் பேக். ஸோ கிளாஸ் பேக் இருக்கிறதால நீங்கள் சார்ஜிங் போடும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் ஆடும்போது ஸ்லைட்டாக வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அது வந்து நார்மல் அப்படின்னா, ஏன்னா கிளாஸ்னா கண்டிப்பாக வந்து ஹீட் ஆக தான் செய்யுது. ஸோ கேமிங்கை பொறுத்தவரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும், ஆனால் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, கிளாஸ் பேக் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா நம்மளுக்கு வந்து பின்னாடி ஒரு 16 megapixel கேம், பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு 20 megapixel f1.8 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 megapixel கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 megapixel கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் ஒரே ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K ரெக்கார்டிங் வந்து கொடுக்கல. அதே சமயத்தில் நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் ஹைப்பர் லேப்ஸ் அது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 video ஃபார்மெட் வந்து நீங்கள் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோட சைட் டு சைட் வச்சு கம்பேர் பண்ணலாம், ரெட்மி நோட் 5 ப்ரோ அளவுக்கு இதால் கண்டிப்பாக ஒரு நல்ல இமேஜஸ் வந்து ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தவரை கேமராக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும், லோ லைட்டில் மட்டும் கொஞ்சம் திணறது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் எனக்கு வந்து கேமராவில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகிருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்குது. ப்ளஸ் ஒரு மேஜரான கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K இல்லை, ப்ளஸ் கூகுள் கேமரா வந்து அவ்வளோ நல்லா வந்து வேலை செய்யாது அப்படின்னு தான் சொல்லி ஆகும். ப்ளஸ் வீடியோ கூட நம்மளுக்கு வந்து பார்க்க ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ இஎஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு கரெக்டாக தெரில, ஆனால் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இது வந்து வேர்ஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கேமராவுக்கு வந்து ஒரு 7 இல்லாட்டி 8 marks வந்து நான் 10 வந்து கொடுப்பேன். ஸோ கேமரா வந்து ஒரு ஆவரேஜான கேமரா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேர்டு. ஸோ இது வந்து ஒரே ரேம் வேரியண்ட்டில் தான் வைக்கிறாங்க, 4GB ரேம் 64GB வேரியண்ட்டில் வைக்கிறாங்க, 15,000 rupees விற்கிறாங்க. சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,000 இல்லாட்டி 13,500 rupees வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் நான் சொல்லிட்டேன். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் வந்து பூட்டில் ஒரு அன்லாக் பண்ண முடியாது, அப்புறம் கூகுள் கேமரா ஏபி வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த 3 தான், அப்புறம் கொரில்லா கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ இந்த 4 விஷயம் மட்டும்தான் இந்த ஹானர் ஏடெக்ஸ் வந்து ஸோ கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி, இந்த 4 விஷயம் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இல்லை. ஸோ இந்த 5 விஷயம் அப்படின்னு சொல்லி, இந்த 5 விஷயம் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவையில்லை, அப்புறம் அந்த கிளாஸ் கொரில்லா கிளாஸ் இல்லைனா பிரச்சனை இல்லை, நான் கேஸ் போட்டுக்கிறேன், அப்புறம் பூட்டில் ஒரு அன்லாக்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வாங்கலாம். கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன பொறுத்திருக்கும் இப்போ வந்து லான்ச் பண்ணதில் Realme 2 Pro ஹானர் ஏடெக்ஸ் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஹானர் ஏடெக்ஸ் தான் எடுத்துப்பேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த கலர் வைஸில் சத்தியமாக வாழ முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பில் குவாலிட்டியாக எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஹானர் ஏடெக்ஸ் தான் வாங்குவேன். நீங்களும் ஹானர் ஏடெக்ஸ்
வந்து நம்பி வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ கூட நிறைய பேருக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து காசு வாங்கிட்டீங்க, ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மை சொன்னோம்னா எனக்கு வந்து ஒரு பைசா லாபம் இல்லை. நான் வந்து இந்த ஹானர் எடெக்ஸை பற்றி கெட்டதாக சொன்னாலும் நல்லதாக சொன்னாலும் யாரும் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நான் என் காசு வச்சு தான் ஃபோன் வாங்கி வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ எதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுறேன், நீங்கள் வேணால் கூட ஃபோனை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃபோன் நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹானர் எடெக்ஸ் யூசர்ஸ் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோன் வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ மற்ற எல்லாருக்கும் வந்து புரியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் ஹானர் வந்து நெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இதுவும் டிபார்ட்மெண்ட்லையும் கரெக்டாக பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கொடுத்துருந்தா அதுவும் சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் அது மட்டும் நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ 15,000 ருபீஸில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சின்னா நீங்கள் வந்து கண்ணை மூட்டிட்டு ஹானர் எடெக்ஸ் வந்து வாங்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. நல்ல பேட்டரி இருக்குது, நல்ல டிஸ்பிளே இருக்குது, நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்ல ரேம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நல்ல செல்லு ரிசப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹானர் எடெக்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தம்ஸ் அப் டு ஹானர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ வந்து நம்ம முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.